Panda, 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 panda. I got broads in Atlanta. Just the lean, the family. Credit cards in the scammers. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் நண்பன் சாதிக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபீலிங் ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2017 ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளிவந்த ரிவெஞ்ச். படத்தோட போஸ்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ரத்த கலரியோட ஒரு பொண்ணு, கையில் பெரிய துப்பாக்கி. படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச். ஆமாங்க, இந்த படம் வந்து ஒரு பழிவாங்கும் கதையை கொண்ட ஒரு படம் தான். படத்தோட ஹீரோயின் நேம் வந்து ஜெனிஃபர். இவங்க வந்து ஒரு கட்டத்தில் பாலியல் இல்லைனில் காலாக்கப்பட்டு கொலை செய்ய முயற்சிக்கப்படுறாங்க. அந்த கொலை முயற்சியிலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறவங்களும் இவங்க எப்படி பழிவாங்கினாங்க அப்படின்னு தான் படத்தோட கதையே. படம் ஆரம்பத்துலேருந்தே படத்தோட இறுதி வரைக்குமே பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். படத்தில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சஸ்பென்ஸ் வந்து படத்தோட இறுதி வரைக்குமே இவங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இந்தளவுக்கு படம் விறுவிறுப்பாக பரபரப்பாக போகிறதுக்கு முக்கிய காரணமே படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேயும் கேமரா ஒர்க்கிங் தான். கேமரா ஒர்க் படத்தில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் மற்ற படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட கேமரா ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி ஒரு ஆள் நின்று முன்னாடி என்ன வியூ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்கள்ல, அந்த வியூ தான் இவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே படத்தில் அட்டகாசமாக இருக்குது. மேக்ஸில் ஹீரோ வந்து ஹீரோயின் தன்னை பழிவாங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து அப்படியே தேடி பார்ப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கேமரா ஒர்க் வந்து வேறு லெவல் மேஜிக் பண்ணியிருக்கோம். கேமரா வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகி வந்து உள்ளேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த கேமரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு புரியும். அதில் பிஜிஎம் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வேறு லெவலில் வந்து மிரட்டியிருப்பாங்க. ஹார்ட் பீட்டோட சேர்ந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து நம்மளை வந்து பதட்டத்துலேயே வச்சுருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே. அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் நமக்கு என்னடா நடக்க போதா ஐயோ அப்படின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உணர்ச்சி வரும். அது வந்து படம் ஃபுல்லாகவே மெயின்டைன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ஃபுல்லாக டெசர்ட் ஏரியாவில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. டெசர்ட்டை வந்து இந்தளவுக்கு அழகாக காட்ட முடியுமா அப்படின்றத வந்து இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு இந்த படத்தை காட்டிலும் மற்ற படத்தில் டெசர்ட் இந்தளவுக்கு அழகாக காட்டியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 கேரக்டர் தான். இந்த 4 கேரக்டருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கேரக்டரையாக வாழ்ந்துருப்பாங்க. உண்மையிலேயே நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றத தான் வந்து இவங்க தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை இவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். படம் இந்தளவுக்கு விறுவிறுப்பாக போகிறதுக்கு மொத்தமாக வந்து அந்த கேமராவோ கண்டு ஸ்க்ரீன் பிளே, அந்த பிஜிஎம், அப்புறம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் படம் வந்து இந்தளவுக்கு சிறப்பாக வந்துருக்கு. முக்கிய காரணமே கம்பல்சரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தை பாருங்கள். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் படம் ஃபுல்லாகவே அடல் கண்டென்ட் தான். நீங்கள் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக படம் பார்க்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை பற்றியும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஹாலிவுட் படம் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உடனே வந்து உங்களை சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக உங்கள் நண்பன் சாதிக். பாய்.